Hi friends, welcome you all back to my channel, me Eats and Crafts. இன்னைக்கு வந்து ஒரே ஒரு A4 ஷீட் வெச்சு செலவே இல்லாம எப்படி இந்த மாதிரி ஒரு அழகான கியூட்டான லாம்ப் செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு நான் ஒரு A4 ஷீட் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி செலோடேப் போட்டு ஒட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் இருக்கும் செலோடேப் போட்டு, இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட ஃபெவிகால் இருந்தால் ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் சார்ட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஹார்ட் ஷேப் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதை அப்படியே அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கலாம். ஹார்ட் ஷேப் தான் கட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து ஒரு பட்டர்ஃப்ளையோ இல்லை வேறு ஏதாவதோ நீங்கள் வந்து இல்லை ஒரு ஃப்ளாரோ அந்த மாதிரி கட் பண்ணி இதில் ஒட்டிக்கலாம். நான் வந்து ஃபெவிகால் போட்டு நல்லா ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் இதையே இப்படியே நைட் லேம்பாக எரிய விட்டிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் இதுக்கு வந்து எஃபெக்ட் தரத்துக்காக ஒரு பின் வச்சு இந்த மாதிரி வந்து குத்தி குத்தி எடுக்கணும். ஒரு குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, அது வந்து அந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்ட் தரும். இப்போ இது மாதிரியே நிறைய ஹோல்ஸ் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குட்டி குட்டி ஹோல்ஸ் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது மாதிரி நான் இது ஃபுல்லாக வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கேன், பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த ஹார்ட்டின் ஷேப்பை சுற்றி வந்து நான் நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஹோல்ஸ் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் இது போலவே வந்து ஆல்ரெடி ரெண்டு செஞ்சு வச்சுருந்தேன், அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது தான் நான் ஃபஸ்ட்டு செஞ்சேன், வெறும் ரெண்டு ஹார்ட் வச்சு கொஞ்சோண்டு ஹோல்ஸ் போட்டு செஞ்சது. இது வந்து நான் ஒரு பட்டர்ஃப்ளை செஞ்சு பார்த்தேன். இந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை சுற்றி மட்டும் கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை மூணையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து கேண்டில்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். கேண்டில்ஸ் வந்து பேப்பர் கிண்டோ கொண்டு போகக்கூடாது தான், பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். கேண்டில்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்ககிட்ட லைட் இருந்தால் லைட் யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது கேண்டில் வந்து உள்ளே வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி எல்லாத்தையும் நிற்க வச்சுருக்கேன். இந்த கிராஃப்ட் உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் நிச்சயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சுங்கிறத என் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.